அதாவது உங்க ஹேரை எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் மாடல் மாதிரி ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போறது இல்லை லைவாக செஞ்சு காட்ட போகிறேன் இந்த ஹேர் அதாவது இப்போதான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு கிளிப் போட்டு வந்திருக்கேன் ஹேர் இன்னும் லைட்டாக வெட்டாக தான் இருக்கு ஸோ ஸோ பாருங்க இந்த தலையை தான் ஒரு ப்ரொஃபஷனல் மாடல் மாதிரி லைவாக உங்களுக்கு ஹேர் ஸ்டைலிங் பண்ணி காட்ட போகிறேன் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஹேர் வந்து லைட்டாக வெட்டாக தான் இருக்குது ஸோ அதனால் ஹேர் ட்ரை யூஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆக்கிடுறேன் ஸோ ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணியாச்சுங்க அண்ட் இப்போது நான் ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்பன் கப்ரோட ரீஸ்டைலபிள் ஹேர் கிளே வேக்ஸு இது வந்து ரீஸ்டைலபிள் ஓகேங்களா அது எப்படி ரீஸ்டைலபிள் அப்படிங்கிறது காட்டுறேன் ஏன்னா ரீஸ்டைலபிள் ஹேர் கிளே வேக்ஸ் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை ஃபர்ஸ்ட் டைம் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் காட்டுறேன் அண்ட் அதே மாதிரி ஹேர் அப்படியே ஹோல்ட் பண்ணி செட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஹேர் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஹேர் ஸ்ப்ரேயும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் அண்ட் நோ கேஸ் அண்ட் நோ ஆல்கஹால் ஸோ இந்த ரெண்டு ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸையும் நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மலாக என்னோடய ஹேரை இப்போ இந்த ஹேரை நான் கோம் பண்ணேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் காமிச்சிடறேன் ஸோ நார்மலாக என்னோடய ஹேரை வந்து சீப் போச்சு சீனா இப்படி தான் இருக்கும் ப்ரொஃபஷ்னல் லுக்லாம் இல்லை ஒரு மாதிரி பரட்டத்தில் மாதிரி தான் இருக்குது ஸோ இதான் நார்மலாக என்னோடய ஹேரை எந்த ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாமல் இருந்தால் கிடைக்கக்கூடிய லுக்கு மண்டே பார்க்க ஏதோ குருவி கூடு மாதிரி இருக்குது லைட்டாக இப்போ நான் இந்த ரீஸ்டைலபிள் ஹேர் கிளே பேக்ஸை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறேன் எப்படி ஹேர் வந்து மாறுது எப்படி ப்ரொஃபஷ்னல் லுக் ஆகுது அப்படின்னு நீங்களே பாருங்கள் ஸோ இதான் அந்த ஹேர் கிளே பேக்ஸு உங்களுக்கு தேவையான அளவு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க உங்கள் ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஸோ நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் ஸோ இப்போது இதனோடய பாம்பில் போட்டு நல்லா ரப் பண்ணுறேன் நல்லா ஸ்ட்ராங் ஹோல் கிடைக்கும் இதில் ஸோ இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ஹேர் செட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஹாக்கும் இருக்கு ஒரு ப்ரொபஷனல் ஹோல்டு இருக்கு ஹேர்ல பார்த்தீங்கன்னா தெரியும் இப்பவே பார்த்தீங்கன்னா ஹேர்க்கு ஒரு சம்ம ஸ்ட்ராங் ஹோல்ட் அண்ட் ஸ்மூத் ஃபினிஷ் வந்து கிடைச்சிருக்கு அண்ட் அது போக இந்த ஹேர் கிளேல வந்து பாத்தீங்கன்னா கெரட்டினும் இருக்கு உங்க ஹேருக்கு ஒரு நல்ல ஷைன் அண்ட் டேமேஜ்ல வந்து பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் அது போக கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் பேரபன் அண்ட் சல்ஃபேட் அண்ட் இதை வந்து ஹேர் ரீஸ்டைலபிள் கிளேவாக சொல்லியிருப்பேன் ரீஸ்டைலபிள்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் வந்து பயங்கரமாக காத்தடிச்சு கலந்துருச்சு வச்சுக்கோங்க ஐ மீன் இந்த மாதிரி ஹேர் வந்து நல்லா காத்தடிச்சு கலந்துருச்சு அப்படின்னா திருப்பியும் நான் கிரீம் எடுத்து அப்ளை பண்ணுன்ற அவசியமே கிடையாது நான் திருப்பி ஹேரை ரீஸ்டைல் பண்ணா போதும் ஹேர் வந்து அப்படியே செட் ஆயிரும் தான் ஹேர் வந்து திருப்பியும் பயங்கரமா செட் ஆயிருச்சு நீங்க இன்ஃபேக்ட் சீப்பு கூட கையில வச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை உங்க கை வச்சே வந்து ரீஸ்டைல் பண்ணிக்கலாம் ஹேர இப்ப நான் அப்படி பண்ணணும் அதே மாதிரி பட் இப்போ இதை ஒரு வாட்டி நான் சீப் வச்சு ப்ரொஃபஷனலாக இன்னும் ப்ரொஃபஷனலாக சீதி காமிக்கிறேன் அப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற லுக்கை பாருங்கள் ஸோ இப்போ ஹேர் வந்து இன்னும் நல்லா ப்ரொஃபஷனலாக இருக்குது அந்த ஃபினிஷோட ஸோ நான் ஒன்றுமே பண்ணல ஜஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரையர் போட்டுட்டு நார்மலா க்ளே மட்டும் அப்ளை பண்ணி பண்ணல வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனல் ஹோல்டு வந்து கிடைக்குது அண்ட் அட் சேம் டைம் ஹேர் களைஞ்சிச்சு அப்படின்னா திருப்பி நீங்க ரீஸ்டைல் ஈஸியா பண்ணிக்கலாம் நீங்க உங்க ஹேர் க்ரீமோ இல்லை ஹேர் கிளேவோ எப்பயுமே கையிலே வச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஒன் ஃபுல் டே நீங்க உங்க ஹேரை எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து ரீஸ்டைல் பண்ணிக்கலாம் எப்பெல்லாம் கலையுதோ அப்பெல்லாம் ஈஸியா வந்து செட் பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு கொஞ்சம் கூட கலையவே கூடாது இன்னும் நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டு கிடைக்கணும் நீங்க செட் பண்ண ஹேர் அப்படியே நிற்கணும் காத்தடிச்சாலும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஹோல்டு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ இன் தட் கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதுவுமே அர்பன் கப்ரூவோட தான் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் கேஸு ஸோ இல்லை எந்த கேஸும் இல்லை ஆல்கஹாலும் இல்லை அண்ட் எந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை ஸோ இதில் இருக்க மெயின் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரு ஒலோவேரா ஜெல்லு ஜொஜோபா ஆயில் அப்புறமா வந்து கேரட்டன் ஸோ இப்போ இந்த ஹேரில் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு கிடைக்கணும் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹேர் ஸ்ப்ரேயை மட்டும் ப்ராப்பராக அந்த ஹேரில் எந்த டேரக்ஷனில் செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே டேரக்ஷனில் ஸ்ப்ரே பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி இது உங்கள் ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது காஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்லேயே கம்ப்ளீட்டாக காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஹேர் வந்து அப்படியே ஸ்டிஃபாக ஒரு கம்ப்ளீட் ஹோல்டு கிடைக்கும் நீங்கள் உங்கள் ஹேரை எப்படி செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது அப்படியே இருக்கும் உங்களுக்கு க்ளோஸில் ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள் அந்த ஹேரில் வந்து அந்த ப்ரொஃபஷ்னல் லுக் அந்த ஹோல்டு வந்து அப்படியே இருக்குது பார்த்தீங்களா ஸோ நீங்கள் என்ன தான் ஆட்டினாலுமே ஹேர் வந்து அப்படியே தான் இருக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கிளே அப்ளை பண்ணணும் கூட அவசியம் இல்லை இந்த ஹேர் ஸ்ப்ரேலே வந்து உங்களுக்கு செம்மையான ஹோல்டு வந்து கிரியேட் ஆகும் இது காஞ்சதுக்கப்புறம் ஸோ நீங்கள் வந்து ஹேரில் ஜஸ்ட்டு இப்போதான் குளிச்சுட்டு வந்து ஹேர் செட் பண்ண போறீங்க அப்படின்னா நல்லா ஹேர் ட்ரை பண்ணிட்டு இதை உங்க ஹேர்ல நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க உங்க ஹேரை எப்படி செட் பண்றீங்களோ ஹேர் அப்படியே நின்றும் பட் நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஹேர் கிளே அப்ளை பண்ணனா இது வந்து கம்ப்ளீட்லி ரீஸ்டைலபிள் ஹேர் கிளே இது வரைக்கும் நான் ரீஸ்டைலபிள் ஹேர் கிளேன்னு கேள்விப்பட்டதுல ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கலஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி ஹேர் செட் பண்ணுறதுக்காக நான் திருப்பி தான் க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிருக்கேன் அண்ட் இஃப் இன் கேஸ் இந்த ஹேரையும் யாராச்சும் கலச்சி விட்டுட்டாங்க அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி யாராச்சும் உங்கள் ஹேர் கலசி விட்டுட்டாங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த ரீஸ்டைலபிள் ஹேர் கிளே வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ ஈஸியாக உங்கள் ஹேரை திருப்பியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஹேர் நான் திருப்பியும் செட் பண்ணிட்டேன் ஸோ லைவாகவே காமிச்சேன் கலச்சு விட்டும் காமிச்சிட்டேன் ஸோ இந்த அபன் கப்ரூ ரிபல் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் அண்ட் அதே மாதிரி இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ பட் நீங்கள் இதை வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் க்ளியராக இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட் தான் இதில் என்ன தான் ஓரளவுக்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸு ஆலோவேரா ஜெல்லு கேரட்டின் எல்லாமே இருந்தாலும் இதை வந்து நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்டாக தான் பார்க்கணும் விச் மீன்ஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் டே ஒரு ஃபங்க்ஷன் ஃபேமிலி ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்ஷன் இல்லைனா ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் பெர்சன் பார்க்க போகிறீங்க உங்கள் ஆளை மீட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்காக மாதிரி ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் பட் இதை டெய்லி பழக்கப்படுத்திக்காதீங்க ஐ மீன் லைக் டெய்லி வந்து ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அட் த சேம் டைம் இதை நீங்கள் ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிடலாம் ஷாம்பு போட்டு கூட வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சும்மா தண்ணி அவங்க தலையில் ஊற்றி நல்லா தேய்ச்சிங்கனாலே போதும் அந்த ஹேர் கிளேவும் ஈஸியாக வந்து சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் இந்த ஹேர் ஸ்ப்ரேவும் ஈஸியாக வந்து உங்கள் ஹேர்லேருந்து ரிமூவ் ஆகிடும் ரொம்ப எஃபர்ட்டை போட்டு தேய்க்கணும் அப்புறம் ஷாம்பு போட்டு கழுவணும்லாம் அவசியம் இல்லை ஈஸியாக வந்து உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் இதை வாஷ் பண்ணிடலாம் ஈஸிலி சாலியபிள் இன் வாட்டர் அண்ட் நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ நல்ல ஹோலில் ஹேரை வந்து திருப்பி ரீஸ்டைல் பண்ணுற அளவுக்கு ஒரு ஹேர் கிளே வேக்ஸ் இதுதான் ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை லைவாக யூஸ் பண்ணி காமிச்சு ஹேரை வந்து களைச்சி விட்டு ரீஸ்டைலும் பண்ணி காமிச்சேன் ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சால் வாங்கிக்கோங்க பட் நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் இல்லை உங்கள் ஆளை பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்க ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் பர்சனை பார்க்க போகிறீங்க நான் மட்டும் வந்து யூஸ் பண்ணிட்டு போங்க ஐ மீன் லைக் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகிறீங்க மட்டும் யூஸ் பண்ணிட்டு போங்க டெய்லி டெய்லிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இதுன்னு இல்லை எந்த ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்டுமே டெய்லி வந்து யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை ஸோ உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் நீங்க வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ டூ ஹண்ட்ரட் கே செஷன் வீடியோ இதே காஸ்டியூம்ல தான் இருக்கும் ஸோ அதுக்காக ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பிளாக் ஷர்ட்டு அப்புறமா டை அப்புறமா இந்த ஹேர் ஸ்டைல்லாம் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதே வந்து லைவாக உங்களுக்கு ஹேர் ஸ்டைலிங் பண்ணி காமிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால இந்த வீடியோவே நான் பண்ணேன் ஸோ இந்த ஹேர் ஸ்டைலிங் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ மாதிரி நல்ல வீடியோ உங்களுக்கு மறுபடியும் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட் ஷாதிக் ஸ்டேஸ் strong stay positive Whew.